சரி தம்பி நான் சீக்கிரமா போய் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன் நான் கிளம்பறேன் தம்பி ரொம்ப சந்தோஷம் அட சாந்தி வந்துருச்சா வாமா சரி நாங்க கிளம்பறோம்மா வாங்க வர சாந்தி வர தம்பி போயிட்டு வர போயிட்டு வாங்க போயிட்டு வர தம்பி அம்மா எங்க உன் குழந்தை அழ காணோம் தங்கச்சி வீட்ல இருக்கா மாமா போம்போது அப்படியே கூட்டிட்டு போயிரலாம் ஆ சரி சரி அபி நான் உங்ககிட்ட ஒன்னு சொன்னேன் என்ன சொன்னீங்க அது நீங்க ஆபீஸ் போன் சொல்லீங்க லேட்டா இல்லையா ஐயோ ஆமா பேச்சு வாக்கில நான் மறந்துட்டேன் சரி அப்ப நான் கிளம்பறேன் டைம் ஆயிடுச்சு கிளம்ப நான் ஆட்டோ புடிச்சு உங்களை ஏத்தி விட்டுறவா சரி வாங்க குட்டி வரியா வா வா போயிட்டு வந்துடலாம் நீங்க கல்யாணம் பண்ணி என்னை விட்டு பிரிஞ்சு போக நான் விட மாட்டேன் என்ன ஆனாலும் சரி நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை विषय ओर उ दयव से मतवे कलकाी முக்கியமான விஷயம் அம்மா இது நீங்க ஏத்துக்கணும் என்னங்க இது அம்மா நீங்க தப்பா நினைச்சு கூடாது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில என் பொண்ணோட கல்யாணம் எப்படியோ நடந்து முடிஞ்சு போச்சு அதுக்காக வெறுங்கையோட என் பொண்ணை இந்த வீட்ல உட்கார வைக்க முடியாது இதுக்கு சம்பந்தம் இதெல்லாம் அவதான் இந்த வீட்டுக்கு லட்சுமி மாதிரி வந்திருக்கா அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானமா சொன்னீங்க பிறந்த வீட்ல இருந்து கொண்டு வந்தாதான் பொண்ணுங்க சந்தோஷப்படுவாங்கன்னு இருந்தாலும் என்னம்மா இந்த பாருங்க சந்திரா எனக்கு ஒரே பொண்ணு என்கிட்ட இருக்கறதெல்லாம் நான் யாருக்கு கொடுக்க போறேன் சந்திராவுக்கு தான கொடுக்கணும் இந்தாங்க வாங்கிங்க வேண்டாம் சம்பந்தி தயவு செஞ்சு வாங்கிங்கம்மா இதுல 25 பவுன் நகை இருக்குமா 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு இதை நீங்க ஏத்துக்கணும் நீங்க வாங்கிட்டாதான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் தயவு செஞ்சு வாங்கிங்க ஏய் ஏண்டி அந்த ஆள் தான் குடுக்குறானா நீ கொஞ்சம் கூட வெக்கமில்லாம அதை வாங்கிப் போறியா என்னங்க சம்மதி
வாய மூடியா டார்க் யாரே சம்பந்தி நீ எனக்கு சம்பந்தியா ஐயா நீயும் நானும் சமமா எத்தனை பவுன்யா இது 25 பவுன் என் வீட்டு வேலைக்காரி போட்டிருக்கா 25 பவுன் கையில சிக்கனதெல்லாம் எடுத்து தட்டுல வச்சு நீட்டிட்ட சீராயிடுமா ஆமா நீ என்னையும் என் ஸ்டேட்டஸையும் பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என் பையனை பத்தில எப்படி இருக்கான் சும்மா ராஜா மாதிரி இருக்கான்ல நீயும் பொண்ணுன்னு உன்னை பெத்து என் வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வச்சிருக்கியே அந்த மூஞ்சிய பாத்தியா ரெண்டு பேருக்கு கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகுதாயா என்னங்க என்ன நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க ஏய் வாய மூடு இல்ல எல்லாரும் முன்னாடியும் உதப்படுவேன் இந்த போட்டோ பாத்தியா உலக அழகு மாதிரி இல்ல அமெரிக்காவில இருந்து இந்த போட்டோ அனுப்பி வச்சிருக்காரு இந்த பொண்ணோட அப்பா அமெரிக்கால பெரிய ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காரு கோடி கோடியா சொத்து இருக்கு பையனை மட்டும் அனுப்பி வைங்க பொண்ணையும் கொடுத்து பிசினஸையும் கொடுக்கறேங்கிற நீ என்னடா அரிசி வாழைக்காய் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு திவசத்துக்கு சமையல் பண்ற சமயக்கார மாதிரி 25 பவுனை கொண்டு வந்து நீட்டுற அதுவும் யாருக்கு திருவேங்கடத்தோட ஒரே மகனுக்கு அவமானம் ஐயா நான் செஞ்சதுல ஏதாவது குறை இருந்தா குத்து இருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா நீ செஞ்சதுலே பெரிய குத்தம் உன் பொண்ணை பெத்தது அவளை பையனுக்கு கட்டி வச்சது இந்த ரெண்டு தயா உன் பொண்ணிய குடும்ப கௌரவத்தை நாரடிச்சா நீ கண்ட பரதேசி பயலெல்லாம் கூட்டிட்டு வந்து என் வீட்டை நாரடிக்கிற இதப்பா இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே கிளம்பு ஓடி வெளியே என்னங்க ஏய் என்ன அங்க பாக்குற மரியாதையே வெளியே போயா என்ன இதுல ஏன்டி இது நாயங்களை என் வீட்டுக்கு விட்ட சீர வச்சிருக்க சீர் தூக்கி அழகு தூக்கி அழகியா போயா எடுத்த காலி பண்ணு தூக்கி அழகியா சீர வச்சிருக்கா சீர என்ன பண்றீங்க சும்மா என்ன சுகுளுக்கு அய்யோ என்னங்க ஏன் இப்படி பண்றீங்க ஏய் நீ உடம்பு சம்மந்தி இந்த பொண்ணோட அப்பா கிட்ட எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்தை சொல்லிட்டீங்களா என்ன சொல்லல உனக்கா தான் சொல்லாம இருக்க என்னப்பா சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையே எல்லாம் காரணமா தான் அவங்களுக்கு பதில் சொல்ல நிறைய டைம் இருக்கு ஆனா அதுக்குள்ள நீ தனியாள ஆகணும் முடியுமா அப்பா ஏய் நான் சொல்றேன் நீ தனியாள ஆகணும் வாக்கா டிவி பாக்குறியா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் மா அக்கா வந்தாச்சு இன்னொரு காஃபி கொண்டா என்ன பாத்துட்டு இருக்க ஆனந்தி நீயும் பாரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் அப்படியா Him? Somebody call for takeout? Penguin's too fatty for my In the I got dibs on a duck. Now look here, ma'am. Little Lottie, looky here. Snatch your favorite kind. Kids. Abby? Well, in the ma. What game? உன் மாமனார் ரொம்ப தங்கமான மனுஷன் இல்ல என்னம்மா இப்பதான் அவரை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுற இல்ல ஓரளவுக்கு அவரை பத்தி தெரியும்
மருமக மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காருனா அவர் மனசு எவ்வளவு நல்ல மனசா இருக்கும். ஆமாமா, அவரே நான் அப்பான்னு கூப்பிடுறதுல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? பல சமயத்துல சின்ன குழந்தை மாதிரி சந்தோஷப்படுவாரு. அந்த வீட்டுல எல்லாருக்கும் விட்டு கொடுத்து பொறுமையா அனுசரணையா நடந்துக்குவாரு. ஆனா அந்த வீட்டுல அவரை யாரும் புரிஞ்சிக்கல. அவருக்காக விட்டு கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த அந்த வீட்டுல யாருமே இல்ல. எல்லா வீடும் அப்படிதான். வீட்டுக்கு வீடு வாசப்படி. என்னமா சொல்ற? இப்ப நீ மட்டும் ஆர்த்தி விஷயத்துல விட்டு கொடுத்து நடந்துக்கறியா என்ன? அப்படி இருக்கும்போது மத்தவங்களை எப்படி குறை சொல்றது? அப்ப இதா சாக்குன்னு நீ அந்த பேச்சுக்கு வரியா? இது வேற அது வேற, ரெண்டையும் சமமா பாக்குறது பெரிய முட்டாள்தனம். அது எப்படி அபி? உன் வீட்டுக்காரர் பண்ண தப்பெல்லாம் உன் மாமனார் பொறுத்துக்கலையா? அனுசரிச்சு விட்டு கொடுக்கலையா? அவர் பையனை மன்னிக்கிற மாதிரி நீ உன் தங்கச்சியை மன்னிக்க கூடாதா? என்னமா பேசுற நீ? ஆர்த்தி தப்பு பண்ணிருந்தா நான் பொறுத்து போயிருப்பேன். ஆனா அவ பண்ணது துரோகம். என் கூட பிறந்த தங்கச்சி பண்ண துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. உன் புருஷன் அவங்க அப்பாவை கை நிட்டு அடிக்கலையா? அதுக்கப்புறம் அவரு அவங்க பையனை மன்னிக்கலையா? ஏமா, எதுக்கு எதை கம்பேர் பண்ற? கொஞ்சமாவது புரிஞ்சுதான் பேசுறியா? பாஸ்கர் பண்ண தப்ப அவங்க அப்பா வேணும்னா மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். அதே மாதிரி ஆர்த்தி செஞ்ச தப்ப நீ மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். ஒரு துளியாவது நம்ம அவளை சந்தேகப்பட்டோமா? இப்படி அவ பண்ணுவான்னு யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தா கூட அவங்களை நான் கொன்னு இருப்பேன். அவ்வளவு தூரம் நான் அவ மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். இந்த வீட்டுல ஒன்னா இருந்து ஏன் கல்யாணம், ஆனந்தி கல்யாண ஏற்பாடு, இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு கூடவே இருந்து பார்த்தவ. நம்மளோட நிலைமை என்னன்னு முழுசா தெரிஞ்ச ஒருத்தி நமக்கு துரோகம் பண்ணலாமா? அவ ஓடி போனது தெரிஞ்ச உடனே நீ எப்படி அழுவ? நான் என்ன நினைப்ப? ஆனந்தியோட கல்யாணம் என்ன ஆகும்? இத பத்தி கொஞ்சமாவது அவ யோசிச்சு பார்த்தாளாமா? என்னமா பேசாம இருக்க? கூட பிறந்தவளுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஆயிரம் மைல் தாண்டி இருந்தா கூட ஓடி வந்து கல்யாணத்தை பார்க்கணும், அதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறவதாமா தங்கச்சி. ஆனா ஆர்த்தி, ஆனந்தியோட கல்யாணம் நடக்கிற நேரத்துல ஓடி போனவ எதுக்காக? தன்னோட வாழ்க்கையோட சுயநலத்துக்காக. அவளை எப்படி நான் மன்னிக்க முடியும்? என் கோபத்தோட அடிப்படை என்னன்னு நீ இன்னும் புரிஞ்சுக்கலமா? அதான் பிரச்சனை. அப்படி புரிஞ்சிட்டு இருந்தனா நீ இந்த மாதிரி அனாவசியமா கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். என்னமா பேசாம இருக்க? என் வருத்தம் இல்ல, உங்களை பெத்த என் மனச நீங்க யாருமே புரிஞ்சுக்கலங்கிறதுதான். உங்க மூணு பேரையும் பெத்து வளர்த்ததுக்கு என் மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஆனா உங்க மூணு பேரையும் நினைச்சு நினைச்சு நான் வேதனை தான் படுறேன். அம்மாவோட மனசு நிம்மதியா இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு நீங்க யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க. சமயத்துல இதுங்களை பெத்ததுனாலதான் எனக்கு இந்த கஷ்டமோன்னு என் மனசுக்கு தோணுது. இதே கேள்வியே நாங்களும் உன்ன கேக்கலாமா? நீ எங்களை பெத்ததுனாலதான் எங்களுக்கு இவ்வளவு சிரமம்னு நாங்களும் உன்ன கேக்கலாம்ல? ஆனா அதுவும் சரி, நீ சொல்றதும் சரி, அர்த்தம் இல்லாத பேச்சு. கஷ்டம்னு வரும்போது அதுக்கு நீதான் காரணம், நான் தான் காரணம்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்றது இருக்கு பாரு, அது எல்லாரும் பண்றதுதானே? அதையே நீ நானும் பண்ணணும். நாம இதுல யார் மேலயாவது குறை சொல்லணும்னா அது ஒரே ஒரு ஆளுதான் சொல்லணும். யாரு சொல்லணும் சொல்லு? ஒரு குடும்ப தலைவன் சரியில்லைன்னா என்ன நடக்குமோ அதான் நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்கு. ஒரு பொறுப்பில்லாத ஆம்பளை உன் புருஷன், அவர்தானே நாம திட்டணும். அந்த ஆள் இப்போ எங்கேயாவது சந்தோஷமா தான் இருப்பாரு. உனக்கு யாரையாவது திட்டணும்னா மனசார நீ அந்த ஆளை திட்டு. நம்ம படுற கஷ்டத்தோட வேதனை எல்லாம் தீர்ற வரைக்கும் ஓடி போன உன் புருஷன் காரில் நீ அவரை திட்டு.